Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் தாய்லாந்து நாட்டில் அந்நாட்டின் சுற்றுச்சூழல் அமைச்சர் வெளியிட்டுள்ள ஒரு வித்தியாசமான அறிக்கை ஒன்றினை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்டு த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. தாய்லாந்து நாட்டில் ஒரு பிரபலமான பூங்கா ஒன்றில் ஓர் அறிவிப்பு ஒன்று அந்த பூங்காவிற்கு வரும் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பு என்னவென்றால், இந்த பூங்காவில் நீங்கள் குப்பைகளை விட்டு சென்றால் அது உங்களை பின்தொடர்ந்து வரும் என்ற அறிவிப்பு தான் அது. அந்த வாசகத்தின் பொருள் என்னவென்றால், நீங்கள் இந்த பூங்காவில் விட்டு செல்லும் குப்பைகள் உங்கள் வீட்டின் விலாசத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதாகும். பாங்காங் நகரத்திற்கு அருகிலுள்ள புகழ்பெற்ற காவியாய் தேசிய பூங்காவில் தான் இந்த வாசகம் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பூங்காவில் குப்பைகளை விட்டு செல்பவர்கள் பற்றி காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்படும் என்ற குறிப்பும் அதில் இடம்பெற்றுள்ளது. இது எப்படி சாத்தியமாகும் என நமக்கு தோன்றலாம். அந்த பூங்காவிற்கு வரும் ஒவ்வொரு நபரின் விலாசமும் கேட்கப்படுகிறது. அத்துடன் அவர்கள் என்ன என்ன பொருட்களை பூங்காவிற்குள் கொண்டு வருகிறார்கள் என்றும் கண்காணிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையின்படி ஒரு பார்சல் ஒரு நபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் பயன்படுத்தப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில்கள், தின்பண்டங்களின் கவர்கள் போன்றவை காணப்பட்டன. மேலும் அந்த பார்சலில், நீங்கள் இதை கவியாய் தேசிய பூங்காவில் விட்டு சென்று விட்டீர்கள் என எழுதப்பட்டிருந்தது. 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கவியாய் தேசிய பூங்காவின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பழமையான பூங்காவில் உள்ள அழகான நீர்வீழ்ச்சிகள், கண்கவரும் இயற்கை காட்சிகள் அனைவரையும் கவரும் வண்ணம் உள்ளன. இந்த கவியாய் பூங்காவிற்கு வரும் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் அங்கு காணப்படும் விலங்குகளை பார்த்து பரவசம் அடைகின்றனர். இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்டு த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.